10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தமிழகத்தில் இந்த ஆண்டு 9 பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரத்தை தொழில்நுட்ப கல்வி இயக்கமும் ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கு ஜூலை 22 முதல் கலந்தாய்வு தொடங்கியது. அரசு பள்ளிகளில் படித்து 7.5% இடஒதுக்கீட்டில் விண்ணப்பித்தவர்களில் சிறப்பு பிரிவில் வரும் மாணவர்களுக்கு கலந்தாய்வு தொடங்கியது. ஜூலை 22 தொடங்கிய கலந்தாய்வு செப்டம்பர் 11 வரை நடைபெறுகிறது. இந்த ஆண்டு கலந்தாய்வில் கலந்து கொள்ள 1,99,868 மாணவர்கள் தகுதி பெற்றனர். இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த ஜூலை 10 வெளியிடப்பட்டது. பொறியியல் கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். முதல் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 29 முதல் தொடங்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் 9 பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரத்தை தொழில்நுட்ப கல்வி இயக்கம் ரத்து செய்துள்ளது. போதுமான மாணவர் சேர்க்கை இல்லாதது, உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது போன்ற காரணங்களால் 9 பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு மூடப்பட்டுள்ளன. இந்த கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2023-24 கல்வியாண்டில் 442 பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடந்த நிலையில், அதன்படி நடப்பு கல்வியாண்டில் 433 பொறியியல் கல்லூரிகளில் உள்ள 1.80 லட்சம் இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவரின் விளைநிலத்தை ஆக்கிரமித்து கொலை மிரட்டல் விடுப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே எரங்காட்டூரைச் சேர்ந்த பன்னாரி 1981 பட்டியலின மக்களுக்கு அரசு 77 சதுர மீட்டர் நிலம் வழங்கியது. அதில் இவர்கள் கரும்பு விவசாயம் செய்து வந்தனர். இந்நிலையில் இவர்களது பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த முத்துசுவாமி என்பவர் பன்னாரியின் நிலத்தின் வழியாக செல்வதும் தண்ணீர் எடுத்து செல்வதுமாக இருந்துள்ளார். பின்னர் கரும்புலோடு ஏற்றுவது போல இவர்களது நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி செய்துள்ளார். முத்துசாமியின் நடவடிக்கைகளை கண்ட அபாயத்தை உணர்ந்த பன்னாரி தனது நிலத்தின் வழியாக செல்ல வேண்டாம் என பலமுறை எச்சரித்துள்ளார். ஆனால் முத்துசாமி அதை பொருட்படுத்தவில்லை. ஒரு கட்டத்தில் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று பன்னாரியை மிரட்டியதோடு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அவர்களை தரக்குறைவாக பேசியுள்ளார். இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பன்னாரியின் கணவர் இறந்த பிறகு முத்துசுவாமியின் மகன் சரவணன், அவரது மனைவி பாப்பாத்தி ஆகியோர் பன்னாரியின் பட்டா நிலத்தை ஆக்கிரமித்துள்ளனர். இது தொடர்பாக வருவாய்த்துறை அலுவலரிடம் தெரிவித்தும் அவர்கள் புகாரை ஏற்கவில்லை. இதனால் பன்னாரி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு முத்துசுவாமி தரப்பினர் கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு தனது பட்டா நிலத்தை மீட்டு தந்து தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பன்னாரி அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை ரத்து செய்ய கோரி ஜாபர் சாதிக் தாக்கல் செய்த மனு குறித்தும் அவரது தந்தை தாக்கல் செய்த ஆட்குணர்வு மனு குறித்தும் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். இது தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்க துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் தன்னை கைது செய்து 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாததால் கைது செய்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி ஜாபர் சாதிக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ், போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் சிறையில் இருந்ததால் உடனடியாக அவரை காவலில் எடுக்க முடியவில்லை. பின்னர் சிறை மாற்று உத்தரவு பெற்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாபர் சாதிக் ஆஜர்படுத்தப்பட்டார் என்று கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜாபர் சாதிக் தரப்பு மூத்த வழக்கறிஞர் அபுடி குமார் ராஜரத்தினம், போதைப் பொருள் வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வர இருந்த நிலையில் திகார் சிறை நிர்வாகம் கொடுத்த சிறை மாற்ற உத்தரவு காலாவதியாகிவிட்டது, எனவே
காலாவதியான சிறை மாற்ற உத்தரவு மூலம் ஜாபர் சாதிக்கை அமலாக்கத்துறை காவலில் எடுத்தது செல்லாது என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஜாபர் சாதிக் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டனர். மேலும் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டு தொடர்பாகவும் அவரது தந்தை அப்துல் ரஹ்மான் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு தொடர்பாகவும் அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 31 ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியர் முரளிதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் டாஸ்மாக் கடைகளில் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் மதுபானங்கள் விற்கப்படுவதாகவும் ஆனால் குறிப்பிட்ட சில வகை மதுபானங்கள் மட்டுமே கிடைப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். மேலும் டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலிக்கப்படுவதாகவும் மதுபானங்களை ரேஷன் கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகள் விற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். அத்துடன் கள் விற்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வு மதுபானங்களை சூப்பர் மார்க்கெட்டுகள் ரேஷன் கடைகளில் விற்பது அரசின் கொள்கை முடிவு, அதில் யாரும் தலையிட முடியாது என தெரிவித்தனர். அதே சமயம் டாஸ்மாக் கடைகளில் மதுபான விற்பனையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து அரசு ஏன் பரிசீலிக்க கூடாது என கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக ஜூலை 29 விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேல்பட்டி காவல் நிலையத்தில் சட்டவிரோத காவலில் விசாரணை கைதி கோபி என்பவர் உயிரிழந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராமலிங்கம் நகரைச் சேர்ந்தவர் கோபி என்ற கோபால். இவரை பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக குடியாத்தம் தாலுகா போலீசார் 2013 அழைத்துச் சென்றனர். மேல்பட்டி காவல் நிலையத்தில் அவரை சட்டவிரோத காவலில் வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் கோபி அக்டோபர் 1 மர்மமான முறையில் உயிரிழந்தார். காவல் நிலையத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் குடியாத்தம் உட்கோட்ட டிஎஸ்பி சுந்தரம், குடியாத்தம் தாலுகா ஆய்வாளர் முரளிதரன் மற்றும் காவலர்கள் உமாச்சந்திரன், இன்பரசன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஆம்பூர் நகர காவல் ஆய்வாளர் சுரேஷ் கொடுத்த புகாரின் பேரில் மேல்பட்டி காவல் நிலையத்தில் கோபி இறந்தது தொடர்பாக சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு 2017 மாற்றப்பட்டது. இதன் விசாரணை வேலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி முருகன் ஆய்வாளர் முரளிதரன், தலைமை காவலர் உமாச்சந்திரன், சிறப்பு உதவி ஆய்வாளர் இன்பரசன் ஆகியோருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் முரளிதரன், உமாச்சந்திரன் ஆகியோருக்கு 1.70 லட்சம் ரூபாய் அபராதமும் இன்பரசனுக்கு 1.60 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. தண்டனை பெற்ற மூவரையும் போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக இருந்த யுவராஜா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் சென்னையில் ஜூன் 22 நடைபெற்றது. அதில் கட்சியின் எதிர்காலம் மற்றும் வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கட்சியின் அனைத்து மட்டத்திலும் மறுசீரமைப்பு செய்ய முடிவெடுக்கப்பட்டது. கட்சியில் அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக வகித்து வந்த மாநில இளைஞர் தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தலைமையின் கீழ் தொடர்ந்து பயணிப்பேன் என்று குறிப்பிட்டுள்ள அவர், கட்சிக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கில் ஜி கே வாசன் எடுக்கக்கூடிய முடிவுக்கு முன் மாதிரியாக இந்த ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளேன் என்றும் அதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு அதிகரித்துள்ளது என தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2023-24 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன், இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது. அந்நிய நேரடி முதலீடு மற்றும் நிறுவன விரிவாக்க நிதி அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை
நடவடிக்கை எடுத்து வருகிறது. சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்திய குடும்பங்கள் பண கஷ்டத்தில் இல்லை என்றும் அதிகமாக முதலீடு செய்து வருகின்றன என்றும் ஆனந்த் நாகேஸ்வரன் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தால் உலக அளவில் பிரச்சனைகளை சந்திக்கும் சூழல் உருவாக வாய்ப்புள்ளது. பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கிறது. தனியார் முதலீடுகள் 2021 ஆண்டுக்கு பின் சரிவிலிருந்து மீண்டு வருகின்றன. நடப்பு நிதியாண்டில் வேளாண் துறை சிறப்பான வளர்ச்சியடையும், தொழில் மற்றும் உற்பத்தி துறை கூடுதல் வளர்ச்சியை எட்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அமைச்சர் உதயநிதி நீண்ட நாட்களாக சொல்லி வரும் நிலையில், மக்களவையில் அடுத்தடுத்து பேசிய திமுக எம்பிகள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சபை தொடங்கியதும் மக்களவையில் நீட் முறைகேடு விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மற்றும் மத்திய அரசு இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் முறையிட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் நீட் முறைகேடுகளுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசினார். தொடர்ந்து திமுக எம்பி கலாநிதி வீராசாமி, நீட் தேர்வால் அனிதா தொடங்கி பல மாணவர்கள் உயிரிழந்துள்ளதால் இத்தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ஓரிரு இடங்களில் மட்டும்தான் நீட் முறைகேடு நடந்துள்ளது, பொறுப்பேற்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஒட்டுமொத்த பாஜக அரசும் பொறுப்பேற்கும் என்றார். இதன்பின் பேசிய சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், வினாத்தாள் கசிவுகளில் இந்த அரசு புதிய சாதனைகளை படைத்துள்ளது. நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். விசாரணையில் பல தகவல்கள் அம்பலமாகின்றன, கைதுகள் நடக்கின்றன. தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருக்கும் வரை நீட் விவகாரத்தில் மாணவர்களுக்கு நீதி கிடைக்காது என்று குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளின்படி முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் நான் அரசியல் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்த போது எத்தனை வினாத்தாள் கசிவுகள் நடந்தன என்ற பட்டியல் என்னிடம் இருக்கிறது என்றார். இந்த விவாதங்களுக்கு மத்தியில் எழுந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, இந்தியாவின் தேர்வு முறைகளில் பெரிய பிரச்சனை இருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. அமைச்சர் தன்னை தவிர மற்ற அனைவரையும் குற்றம் சாட்டியுள்ளார். பணம் இருந்தால் தேர்வுகளை விலைக்கு வாங்க முடியும் என்ற சூழல் நிலவுகிறது. இந்த உணர்வு எதிர்க்கட்சியில் உள்ளவர்களுக்கும் இருக்கிறது. இந்த சிக்கலை சரி செய்ய அரசாங்கம் என்ன செய்கிறது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு உடனே பதிலளித்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீங்கள் கத்தினால் பொய்கள் உண்மையாகி விடாது. நாட்டின் பரீட்சை முறை குப்பை என்று அழைக்கும் ராகுல் காந்தியின் பேச்சை நான் கண்டிக்கிறேன். 2010 காங்கிரஸ் அரசின் கல்வி சீர்திருத்தங்களுக்கான 3 மசோதாக்களை அமைச்சர் கபில் சிபல் கொண்டு வந்தார். யாருடைய அழுத்தத்தால் அந்த மசோதா வாபஸ் பெறப்பட்டது? தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் அழுத்தத்தால் வாபஸ் பெறப்பட்டதா என்று ராகுல் காந்தியை நோக்கி கேள்வி எழுப்பினார். 2024-25 நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% முதல் 7% வரை உயரும் என கணிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாரமன் தாக்கல் செய்த பொருளாதார ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாரமன் இன்று தாக்கல் செய்தார். அதில் 2023-24 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார நிலை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான கணிப்பு குறித்த விரிவான விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. 2024-25 நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% முதல் 7% வரை உயரும் என கணிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் உலகளாவிய பொருளாதார செயல்திறன் நிச்சயமற்ற நிலையில் இருந்த போதிலும் வலுவான நிலையில் இந்திய பொருளாதாரம் உள்ளது. 2024 நிதியாண்டில் நாட்டின் உள்நாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணிகள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவாக இருந்தன. உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் போர் மற்றும் மோதல் போக்குகளின் தாக்கம் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கையில் எதிரொலித்தது. நாட்டின் குறுகிய கால பணவீக்கத்தால் பாதிப்பு இல்லை. எனினும் பருப்பு உற்பத்தி வீழ்ச்சி மற்றும் அதனால் ஏற்பட்ட விலை உயர்வால் பணவீக்கம்
அமெரிக்கத்தில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது என்று அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2023 நிதியாண்டில் 6.7% இருந்த சில்லறை பணவீக்கம் 2024 நிதியாண்டில் 5.4% குறைந்துள்ளது என்றும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 14 நாட்களில் 11 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில், சென்னை பெருநகரில் குற்றவாளிகளின் தொடர்ச்சியான குற்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கொலை முயற்சி, சட்டம் ஒழுங்கு குற்றங்களில் ஈடுபட்ட 411 குற்றவாளிகள், திருட்டு, வழிப்பறி மற்றும் பணமோசடி குற்றங்களில் ஈடுபட்ட 130 குற்றவாளிகள், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 173 குற்றவாளிகள் என மொத்தம் 780 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் கடந்த 8 முதல் 21 வரையிலான 14 நாட்களில் 11 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நபர்கள், கொலை முயற்சி, கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறித்தல் உட்பட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை தொடர்ந்து கண்காணித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது.